மாட்சி என்பது பண்பு என்று ஆசானவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் அதெல்லாம் வீடுக்குள்ள வரும்போதே ஒரு மகிழ்ச்சி இருக்கணும் வீட்ல என்ன பண்ணான் போட்டு வச்சு கூடாது துணிமணி எல்லாம் அப்படி அப்படி துவைக்காம போடக்கூடாது அப்ப இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்ப அது மாதிரி அது போன்ற பழக்கம் இருக்கணும் அதே சமயத்தில் உனக்கு கணவனை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியதாக இருக்கணும் இது வல்லவன் சொல்கிறான் கணவனை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் மனை மாட்சி மாட்சி என்பது பண்பு அதான் நற்குண நற்கசி தான் மாட்சின்னு சொல்லுவான் நற்குண நற் செய்கைகள் இருக்க வேணும் மனைவிடம் அப்படி இல்லைன்னு சொன்னால் வேறு எந்த இருந்து என்ன செய்ய முடியும் எந்த இருந்தாலும் இப்போ சில பெண்கள் வெளிநாட்டில் இருக்க பெண்கள் அந்த இப்போ டிவியை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நல்ல ரசனையாக ஓடிக்கிட்டு இருக்கும் அது சாப்பாடு ஆக்க வேண்டியா இருக்கும் அவன் அதுலேயே கவனம் செலுத்திக்கிட்டு கண்ணா பண்ணான்னு வச்சு என்ன ஆகும் அப்படி இருக்க முடியுமா அதான் சொன்னாங்க இப்போ கணவன் வேலை செஞ்சுட்டு வருவான் வந்துட்டால் இது வந்து அப்படி எல்லாம் உயிரோடவே இருக்கும் காய்கறி உயிராக இருக்கும் அரிசி பருப்பு உயிராக இருக்கும் பிரச்சனை வரும் ஆகவே என்ன செய்வார்கள் அவனுடைய அவனுக்கு உணவு வேலை கவனம் செலுத்தணும் அப்போ மனைமாட்சி இருக்கணும் நற்குண நற்செய்கைகள் இருக்க வேண்டும் மனைமாட்சி இல்லாளுக்குன்னு இல்லாயின் வாழ்க்கை என்னை மாட்சி தாயினும் இல்லை வேறு என்ன பெருமை இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் சரி நலபலம் இருந்தாலும் சரி பால் மாடு இருந்தாலும் சரி வீடு பெரிய வீடாக இருந்தாலும் சரி மனைவிக்கிட்ட அந்த பண்பு இல்லைன்னு சொன்னால் வேறு எந்த பெருமைகள் இருந்தாலும் பயணப்படாதுன்னு சொன்னால் இதுவும் சுருக்கம்தான் அடுத்து மூன்றாவது கவி இல்லதன் இல்லவள் மாண்பானால் குடும்ப தலைவன் என்ன செய்வான் வள்ளுவனிடம் வள்ளுவன் வந்து பெரிய மகன் ஒரு குடும்ப தலைவன் என்ன செய்தான் ஐயா வலுவு பெருமானே என் வீட்டு நீ சாப்பிடணும்னு சொன்னேன் எங்கள் வீட்டுக்கு வரவேணும் ஐயா நீங்கள்லாம் வந்துட்டு போகிறது நல்லதுன்னு சொன்னேன் சரி நான் வர்றேன் வரும்போது என்ன செய்தா அவங்களாம் இப்போ ஆடம்பரமாக இருக்காது நானும் போல வேஷ்டி துண்டு போட்டிருந்தார் பெரிய மகன் ஆனால் அவனுக்கு அவருடைய தவறை பொறுத்து அவனுக்கு தெரியும் அந்த அம்மையாருக்கு தெரியாது என்ன செய்தார் வந்தபோதே யார் அந்த சாமியாரெல்லாம் இழுத்துட்டு வரேன்னு அப்படியே பார்த்தார் சிரிச்சுக்கிட்டே இருந்தார் என்னடையா யாரே ஏன் எவனவனை கூப்பிட்டு வரேன் யாருக்கு சோறு போடுறதுன்னு அப்போ அவங்க எப்படி இருக்கும் மனசு அப்படியே தடுமாறுறான் அவன் குடும்ப தலைவன் சரி அதான் நல்லமா எனக்கு அப்புறம் ஒரு தெரியும் ஒரு ஞானிகள் இல்லை மடியில் ஒரு பொட்டனை வச்சுருந்தார் ஐயா இங்கே சாப்பிடுன்னு சொன்னான் அந்த அம்மா பேசும்போது பார்த்தா எப்படி யாரும் பேச முடியும் அந்த மருந்தை கையில் வச்சுருந்தார் ஐயா நான் மருந்து சாப்பிட்றேன் நான் பத்தியம் இருக்கிறவன் நான் வந்து இங்கே சாப்பிட முடியாது வருத்தப்படாதே அப்படின்னா ஐயோ வருத்தப்பட்டுக்காதீங்க வருத்தப்பட்டுக்காதீங்கன்னா அந்த அம்மா வந்து அவர் கொஞ்சம் ரொம்ப அவருமான இறக்கம் உள்ளவர் அந்த அம்மையார் கொஞ்சம் கடமையாக பேசுறது அப்போ என்ன சொன்னார்ன்னா ஐயா நீ ஓமே குறையில்லை இல்லதன் இல்லவள் மாண்பானால் உனக்கு எல்லாம் இருக்குது ஆனால் மனைவிட்ட விருந்து உபசரிக்கணும் சான்றோர்கள் பக்தர்கள் இவரை புரிந்து கொள்ள முடியாத மனைவியாக இருக்குது ஆகவே எது இருந்து என்ன அவளாவிட்டு அந்த பண்பு இல்லையே ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க